சில நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பொருள்கள் உண்டாகும். சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் வந்து ரொம்ப அருமையான ரிசல்ட் வரும். அந்த காலேஜில் படித்தவங்கெல்லாம் வந்து டாப் கிளாஸ் பீப்புளாக வருவாங்க, நிறைய சயின்டிஸ்ட்டுங்க வருவாங்க, நிறைய ஸ்காலர்ஸ் வருவாங்க, நிறைய லிட்ரேச்சர் வருவாங்க. சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வாங்க. சில நிறுவனங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சில காலேஜஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சில யூனிவர்சிட்டி சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சில மனிதர்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் என்ன காரணம்? ஏன் சில பேரை மட்டும் வெற்றி அப்படி கப்புன்னு பிடிச்சிக்குது, அட்டை மாதிரி ஒட்டிக்குது, அதுக்கப்புறம் அது விழுந்து உதிர்ந்து விடுறதே இல்லை. ஆனால் சில பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களால முடிய மாட்டேங்குது. ஏன்? இதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சிலதில் ஜெயிக்கிறோம், சிலதில் தோற்கிறோம். எதில் ஜெயிக்கிறோம், நம்ம ஏன் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திச்சிருக்கோமா? இப்போ நான் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒன்று வந்து உங்கள் ஜாதகத்திலேயே நீ ஜெயிப்பேன் இருக்கு அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களாம் ஹெல்ப் பண்ணோம் இல்லையா அதனால் நீங்கள் ஜெயிச்சிங்க. இன்னும் சில பேர் என் ஜாதகத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு இருக்கு அதனால் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிற மனைவிமார்களும் கணவன்மார்களும் இருக்கிறாங்க. இத்தனை நாள் தோத்தானே, அப்போ அந்த ஜாதகம் எங்கே போச்சு? போன தடவை நான் தோத்தனே அதுக்கு அதுவாக காரணம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. கேட்டால் அது ஒரு பெரிய பிரளயமாயிரும். இப்போ எதனால் ஜெயிக்கிறோன்னு நம்ம என்னைக்காவது ஜெயித்த உடனே யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஜெயித்ததை வந்து நம்ம கிராண்டடாக எடுத்துக்கிறோம். நம்ம திறமையினால் நம்ம ஜெயித்தோங்க, நான் படித்தேன் ஜெயித்தேங்க, நான் உழைச்சேன் ஜெயித்தேன். சாதாரணம் இல்லைங்க உழைப்பு. நான் சில பேரை பார்ப்பேன், இந்த புத்தகம் ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க, சும்மா வாங்க உழைப்புங்க, ஒரு வருஷம் இதுக்காக உழைச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உழைச்சது மட்டும் காரணம் இல்லை, உழைச்சவங்க எல்லாம் ஜெயிச்சிடுறாங்களா? கடுமையாக உழைச்சவங்க இருக்காங்க, வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சி கடைசி வரைக்கும் உழைச்சி ஒன்றுமே இல்லாமல் செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டனியா மியூக்ஸின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் தொலைபேசியில் நிறைய ரிசர்ச் பண்ணார், எக்கச்சக்கமான ரிசர்ச் பண்ணி பேட்டண்ட்டுக்காக அனுப்பிச்சார், கிட்டத்தட்ட தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டார், ஆனால் வறுமை ஒன்றுமே முடியாமல் செத்து போனார். அவருடைய லேபரட்டரியில் தான் அலெக்சாண்டர் கிரகம்பெல் வந்து ஒர்க் பண்ணார். இவர் என்ன பண்ணார், அவர் மிச்ச சொச்ச வச்சது இருந்ததுலேருந்து ஆரம்பித்து முடிச்சிட்டார். இப்போ தான் வந்து 2003 தான் அமெரிக்கன் சயின்ஸ் காங்கிரஸ் வந்து மியூக்ஸியும் இதற்கு காரணம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உழைச்சவங்க பல பேர் தெரியாமல் போயிட்டாங்க. ஏன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைச்சும் வெற்றி வர மாட்டேங்குது? ஏன்? இப்போ வெற்றி கிடைக்கும் போது நம்ம திறமை உழைப்பு அப்படின்லாம் சொல்கிறோம், தோல்வி கிடைச்சா என்ன பண்ணுறோம்? சார் நம்ம நாட்டில் எல்லாம் பாலிடிக்ஸ் சார், புல் புஷ் இல்லைன்னா ஒன்றும் முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார் எனக்கு லக்கே இல்லை சார் அப்படிம்பாங்க, எனக்கு யாருமே தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களை நம்ம தோல்விக்காக சொல்கிறோம். இது தோல்வி காரணமா? கிடையாது. அப்போ எது தோல்விக்கு காரணம்? எந்த நிறுவனம் ஜெயிக்குது? எல்லா நிறுவனத்திலையும் பணியாளர்களுக்கு ரெண்டு விஷயம் நல்லா தெரியுங்க, என்ன செய்கிறோன்னு தெரியும், தெரியுமா இல்லையா? இப்போ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நான் செய்கிறது ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஸ்க்ரூ செய்கிறவருக்கு நான் செய்கிறது ஸ்க்ரூன்னு தெரியும். ஒரு ரெடிமேட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் காலர் மட்டும் வடிவமைக்கிற ஒருத்தருக்கு நான் காலர் வடிவமைக்கிறேன்னு தெரியும், அவர் என்ன செய்கிறாருங்கிறது தெரியும். சில இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமலேயே செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிறவங்களும் இருக்காங்க. கடைசி நாள் ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஆள் போய் கேட்டாராம், இத்தனை நாள் இதை என்ன செய்ய சொன்னீங்களே, எதனால் செய்ய சொன்னீங்கன்னு கேட்டாரா. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ரேர். மெஜாரிட்டிக்கு என்ன செய்யணும்னு தெரியும், அடுத்தது எப்படி செய்யணும்னு அதுவும் தெரியும், தெரியலன்னா நான் சொல்ல மாட்டேன், எப்படி செய்யணும்னு தெரியும். ஓரளவுக்கு செய்கிறாங்க, அதில் வந்து 1% கூட டிஃபெக்ட் இல்லாமல் செய்கிறவங்க பெரிய ஆளுங்க. இப்போ ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க எதை எய்ம் பண்ணாங்கன்னா 0 defect அப்படின்னு. நாங்கள் செய்கிற மிஷினில் 1000 கூட பழுதாகக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 வரும், 1000 வந்து டிஃபெக்டாக வரும். பெரிய பெரிய கம்பெனியில், பெரிய எஃபிஷியன்சி இருக்கிற கம்பெனியில் கூட 1000 screw செஞ்சால் அதில் 2 screw மட்டமாக போயிடும். ஆனால் ஜாப்பனீஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா 1 பழுதாகாத மாதிரி அவங்க அதை செய்கிறாங்க. ஹவு, ஹவுங்கிறது நல்லா தெரிஞ்சவங்க, ஆனால் ஹவுன்னு தெரிஞ்சால் மட்டுமே
அந்த நிறுவனம் டாப் மோஸ்ட் வந்துடாது. வை, எதனால் செய்கிறோங்கிறது தெரியணும். இந்த எதனால் செய்கிறோன்னு தெரிஞ்ச கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனி ஜெயிச்சிடும். செய்யும்போது இதை இதுக்காக தான் செய்கிறேன், நான் செய்யக்கூடிய டேப் ரெக்கார்டர் பிரமாதமான டேப் ரெக்கார்டராக வரணுங்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூவை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யணும். நம்முடைய நோக்கம் பரந்ததாக இருக்கணும். ஒய் அப்படிங்கிறது பரந்ததாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த ஒய் என்பது துல்லியமாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த ஒய் என்பது ஆழமாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த ஒய் நம்முடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்தினால் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆக ஜெயிக்கும் போது ஏன் ஜெயிச்சோங்கிறதுக்கு ஒய்யினாலங்கிறத புரிஞ்சுக்கணும். தோக்கும்போது ஒய் அப்படிங்கிறத நம்ம சரியாக ஃபார்முலேட் பண்ணலங்கிறதுனால தோத்துட்டோங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஏன் செய்கிறோம் என்கிற விழிப்புணர்வோடு செய்வோம். நிச்சயமாக சிகரத்தை நாம் ஏறி தொடுவோம்.